பேரு நிரஞ்சா பானத். இவங்க வீட்டுல எல்லாருமே வந்து இவங்கள வந்து ஏஞ்சல் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு 16 வயசுல இவங்கள மாடலா அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு 30 ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல இவங்க நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. 19 வயசுல துபாயில் மரைன் இன்ஜினியரிங் வேலை போகிற ஒருத்தவங்களுக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி 2 வருஷமாக அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை ரொம்ப அப்யூஸ் படுத்துகிறாங்க. அங்கிருந்து மன கஷ்டத்தோடு மும்பை வர்றாங்க. மும்பை வந்ததுக்கப்புறமா நைட் அட்டனராக இவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண கட்டிக்கு இவங்கள சீனியரிட்டிக்காக பேன் ஏஎம்ங்கிற ஒரு கம்பெனி அவங்கள சீனியர் போஸ்டில் உட்கார வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வந்து மும்பையிலேருந்து அமெரிக்கா போகிற ஒரு ஃப்ளைட்டில் 4 டெரரிஸ்ட் வந்து பாகிஸ்தானில் ஏறுறாங்க. ஏறி ஏரோப்ளைனை ஹைஜாக் பண்ணுறாங்க. பண்ண உடனே நிரஞ்சனா வந்து பைலட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எமர்ஜென்சின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க 2 பைலட்டும் தப்பிச்சு இன்ஃபார்ம் பண்ண ஓடிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த டெரரிஸ்ட் நிரஞ்சனா மேலே கன் பாயிண்டில் பிடிச்சி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இது என்னோடய வேலை அப்படின்னு சொல்லி கண்ணீரோட சொன்னாங்க. அதெல்லாம் போகட்டும்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸை கொல்லணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க வந்ததை நிரஞ்சனா கண்டுபிடிச்சிருந்த. அதனால அமெரிக்கன்ஸை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக நிரஞ்சனா என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற யாரெல்லாம் பாஸ்போர்ட் இருக்கோ அவங்க பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே வந்து நிரஞ்சனா என்ன பண்ணுறாங்க, சீட்டு கடையே ஒளிய வச்சுறாங்க. ஹைஜாக் பண்ணவங்ககிட்ட போய் எல்லா பாஸ்போர்ட்டையும் கொடுக்குறாங்க. கொடுத்து அங்கே ஒரு அமெரிக்கன்ஸ் இல்லாத கட்டிக்கு அவங்களோட பிளான் என்னென்னா, எல்லாத்தையும் வந்து கொன்றலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணுறத நிரஞ்சனா எப்படியோ தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா எமர்ஜென்சி எக்ஸிட்ல 350 பேசஞ்சரை வந்து தப்பிக்க விடுறாங்க. ஏரோப்ளைனுக்குள்ள ஒரு 3 அமெரிக்கன் குழந்தைகளை வந்து பார்த்துறாங்க. அதை வந்து சுடலான்னு சொல்லிட்டு டெரரிஸ்ட் வந்து கன் எடுத்து பாயிண்ட் பண்றாங்க. அங்க போய் நிரஞ்சனா வந்து தன்னோட உயிரை கொடுத்து அந்த 3 குழந்தைகளை காப்பாத்துறாங்க. அவங்க காப்பாற்றும் போது அந்த குழந்தைகளுக்கு வர வேண்டிய குண்டை அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க அதே இடத்துலையும் இறந்து போயிடுறாங்க. இதெல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் ஒரு 22 வயசில் நடந்து முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அசோக சக்கரா அப்படிங்கிற ஒரு விருதையும் வழங்கினாங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கட்டும், நம்ம சொன்னால் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி இல்லையா, வேற யாராச்சும் வந்து விழுந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம என்னோட மனசு தோணுச்சு அப்படின்னா அவங்களுக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தன்னோட உயிரை கொடுத்து மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினச்சா அதுதான உண்மையான அன்பு. என்றும் உங்களுடன் நான் விக்கி. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.